வணக்கம் மக்களே, இந்த லைனப்ஸும் வந்துருச்சு. ஸோ ஐஏஎஸ் மேட்ச்சுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருப்பாங்களே, ஐஏஎஸ் ஃபேன்ஸ்லாம் வந்து சேர்ந்துட்டிங்களா? இன்னைக்கு சொல்லுங்க மேட்ச் ப்ரிடிக்ஷன். அடுத்த போல் ரெடி பண்ணுறோம். ஐஏஎஸ் வர்சஸ் ரயில்வேஸ், மிக 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 முக்கியமான மேட்ச், டாப் குவாலிட்டி மேட்ச்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு மேட்ச். ரெண்டு டீம்ஸும் எக்ஸலண்ட் ஃபுட்பால் விளையாடிருக்காங்க இது வரைக்கும். ரயில்வேஸ்க்கு சில ரிசல்ட்ஸ் அவங்க நினச்சபடி வரலை, பட் இருந்தாலும் ஓகே. ஐ திங்க் வி கேன் எக்ஸ்பெக்ட் அ ஹை எனர்ஜி கேம். ஆனந்த் குமார் சார் எடுத்தோடனே ப்ரெஷர் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இங்கே பார்க்குறீங்க ஒரு சம ட்ரான்சிஷன் பால், ஓ ஜானி நல்ல ஃப்ரீ கிக். ஓ அமித் தான் கோல் அடிச்சிருக்காரு, ஃபர்ஸ்ட் கோல லாங் ரேஞ்சர். நீங்கள் பார்க்குறீங்க கொஞ்சம் ஐஏஎஸ் வந்து ஒரு பேக் ஃபுட்டில் போகிறாங்க, ஏன்னா ஏழு பேர் டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஓ கீப்பர் நல்ல சேவ், சேவ் மட்டும் இல்லை, ஐயோ பால் வெளியே போயிடுச்சு. ஏதோ அந்த ப்ரெஷரில் வந்து பால் வெளியே போயிடுச்சு. கொஞ்சம் மேலே ஆடு, அவரை வந்து பின்னாடி ஆட வச்சுட்டு அமித் தான் வந்து மேலே ஆடிந்தார். நல்ல பால், பால் கீப்பர் ஒரு ஃபேக் காமிச்சார், சூப்பர் ரன். ஒரு அவர் பேர் தான் சொன்னில்ல, நல்ல ரன். ஓ வெல் வெல் பிளேட் பட் ஆனந்த் குமார் சாருக்கு திருப்பி பால், ஆனந்த் குமார் சார் அடிக்கிறாரு. ஆனால் டார்கெட்ல எல்லா வாட்டியும் எல்லா ஷாட்ஸும் டார்கெட் தான். அவர் அடித்த அந்த கோலு எத்தனை பேர் அந்த ஒரு அமித் அகேன், ஓ தெளிவாக ஆடுறாரு அமித். 20 பீப்புள் வந்துட்டாங்க. ஆமாம், அது யூஸ்வல் ஐஏஎஸ் க்ரௌட். அது ஐஏஎஸ் அல்ட்ராஸ் எல்லா மேட்ச்க்குமே வந்து ஐஏஎஸ் அல்ட்ராஸா இல்ல? கிராஸ் போட்டிருக்காரு, உள்ள வருது, டேஞ்சர் ஏரியா, குட் கீப்பிங். உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இப்ப போடு போட்டியா? வணக்கம் அக்கா. இரண்டாவது பாதிக்கு வரவேற்கிறேன். உள்ளே வருகிறார்கள், கிராஸ் வருமா? ரயில்வேஸ் ஒரு முடிவோட தான் இருக்காங்க. என்ன என்ன பண்றாரு, எதையோ பண்ணி ஏதோ பண்ணிட்டாரு, வெளியே தூக்கி அடித்து விட்டார்கள். ஓ மை காட், ஸ்லோவா எல்லாரையும் தாண்டி வந்துட்டே இருக்காரு ரயில்வேஸ். சோ குட் டு ஹேவ் மிஸ்டர் சிவகுரு ஐஏஎஸ் அவர்கள் ஃபார் திஸ் மேட்ச். அண்ட் ரயில்வேஸ் இஸ் எ ஃப்ரீ கிக், நல்ல ஃப்ரீ கிக், பியூட்டிஃபுல்லான டேஞ்சர் ஏரியால கிளியர்ட் பை யாரு, அமித்தா? யோசிக்கவே வேணாம், எல்லாரும் கொஞ்சம் டயர்ட் ஆயிருக்காங்க, அமித்துக்கும் ஒரு டபுள் டியூட்டி இருக்கிற மாதிரி இருக்கு அந்த இடத்துல. லாப் அமித் தி ஹெட்டர். ஆமாம், ஆக்சுவலாக உண்மைதான். ராஜகோபால் சார் இதை கேட்டுட்டு இருக்கீங்கன்னா கிளம்பி வாங்க, அந்த மாதிரி சொல்ல போறேன். இல்லை அவங்களே பாவம், ஏதோ இந்த மாதிரி வீக்கெண்டு தான் கிடைக்குது. எல்லாரும் பெனால்டி கேட்குறாங்களா, எதுக்கு கத்துறாங்க தெரியல, எதுக்கு கத்துறாங்கன்னு. பால் அவுட்டுன்னு கேட்குறாங்களா, தேவைப்பட்டால் அவரே பால கையில் பிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு. லேண்ட் ஆயிடுச்சு, ஆனால் கிராஸ் பார்ல அடிக்குது, கிராஸ் பார் மேல பவுன்ஸ் ஆயி போச்சு பால். அந்த ஃபுல் மேஷன் இல்ல, கீழ எடுத்து போறாரு ஒரு ஃப்ளோல, கையில எடுத்துறோம் அகி சார்.
என்ன அல்வாவா யாரும் பாலை கொடுக்க மாட்டார்கள். கிடைக்குது நடேஷ் தூக்கி போட்டாரு. Again, this is not the first time you hear it say being said. Amit is the difference. Excellent performance. Matchful and first time he looks that tired. Well played, Rangers. They fought and fought. IAS வந்து இவ்வளோ தத்தளிச்சு உயிருக்கு போராடி கையில் பிடிச்சிக்கிட்டு இருந்த மேட்சே கிடையாது. பட் அகேன் என்ன பொசிஷன் வச்சாலும் ஸ்கோர் லைன் IAS எக்ஸாக்ட்லி. அண்ட் தென் இட்ஸ் தி டீம் ஆஃப் மக்கா சைனிங் ஆஃப். தேங்க்யூ கைஸ்.